மார்க்கெட் ஓப்பன் ஆன 15 நிமிஷம் கழிச்சு 9:30 பை கால் வருது. க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்க மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே டார்கெட் வச்சுக்கலான்னு லைவாக சஜஷன்ஸ் கொடுக்கும், ஐடியா தரும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரேட் பண்ண போகிறீங்க. மேனுவல் ட்ரேடும் பண்ணலாம், இல்லை என்னால் மேனுவலாக பண்ண முடியாதுன்னா ஆட்டோ ட்ரேடும் பண்ணலாம். இதை பற்றின டீட்டெயில், அதாவது இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இது வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு 1 மினிட் சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே March 27, ஒரு வெனஸ்டே மார்க்கெட். மார்க்கெட் ஓப்பன் ஆகி 15 மினிட்ஸ் கழித்து 9:30 தான் இந்த பை கால் வந்துச்சு. இன்றைக்கி கிடைச்ச ஒரு ஃபஸ்ட்டு கால் இந்த பை கால் தான். ஒவ்வொரு தடவை பிரேக் அவுட் நடக்கையில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். இது ஒன்றும் இல்லை, பொதுவாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உங்கள் கேண்டிஸ்டிக் பேட்டர்னில் அப்ளை பண்ணி அது பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்து பிரேக் அவுட் ஆனோன்னு என்ட்ரி எடுத்து ட்ரேட் பண்ணுவீங்கல்ல. இங்கே உங்களுக்கு அந்த வேலையெல்லாம் மிச்சப்படுத்துது. இதில் எங்களோட ஸ்ட்ராட்டஜி படி அதுவே கேண்டிலோட மூமெண்ட்டை பிரேக் அவுட்டை அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். எப்போ டெக்னிக்கலாக பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கால்ஸை கொடுத்துரும். இது ஒவ்வொரு 1 மினிட் கேண்டில்ன்றதுனால ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணுது. எப்போ அந்த 1 மினிட் கேண்டில் படி பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போ கால்ஸாக வந்துடும். அப்படி தான் இப்போ பை கால் வந்துச்சு, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஜஸ்ட்டு வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க, அதில் என்ட்ரியை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ இன்னைக்கு கிடைச்ச என்ட்ரி 46,763 பை பண்ணலான்றது தான் நம்மளோட என்ட்ரி. அதுவே எங்கே என்ட்ரி எடுக்கலான்ற முத கொண்டு வருது. நீங்கள் ஃப்யூச்சர் ட்ரேடர் ஈஸியாக பண்ணிடலாம், ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் இந்த ஆப்ஷன் சார்ட் எப்படி இருக்கும் இந்த சார்ட்டில் அப்படின்றதையும் ஷோ பண்ணுறோம். இது ஃப்யூச்சர் ஆப்ஷன் பேங்க் நிஃப்டின்லாம் கிடையாது. நீங்கள் க்ரூட் ஆயில் ரிலையன்ஸ் என்ன சார்ட் வேணும்னாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அதுக்கேற்ற சஜஷன்ஸ் கிடைக்கும். ஸோ 46,763 வந்தது ஃபஸ்ட் டார்கெட், அந்த மொதல் க்ரீன் லைன் இருக்குல்ல 46,880, அதை பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் மேலே இருக்குது இந்த டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ண. கரெக்டாக 10:00 மேலே ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது. கால் கிடச்சி 30 மினிட்ஸ் நல்ல ரேலி போச்சு. மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிட்டே வந்ததில் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒரு அவுட் ஆஃப் த மணி நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி 47,000 கால் ஆப்ஷன் பார்க்குறோம். 384 நமக்கு கால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது 420-430 மேலெலாம் ட்ரேடிங் போகுது. இப்போ ஒரு ஸ்பைக் வேறு கிடச்சிச்சா இன்னமும் நல்லா ஏறுது. ஸோ நீங்கள் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி வேணுன்ற ஆப்ஷன் சார்ட்டையும் மாற்றி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற சஜஷன்ஸ் கொடுக்கும், அதை யூஸ் பண்ணியும் ட்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டோட பிளான் டீட்டெயில், இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம்.